வணக்கம். இது தமிழகத்தின் முதன்மை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பசிலை எம்பியாக பெருமுன தீவிர முயற்சி. பெட்ரோல் திருட்டால் பறிபோனது உயிர். ரணிலிடம் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்பார்க்கும் இந்திரஜித். எரிபொருள் பிரச்சினை தீராது, அமைச்சர் காஞ்சன தகவல். அரசாங்கத்துக்கு எதிராக போராடியோருக்கு பயண தடை. தொடர்பின விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் தம்மிக பெரேரா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகவுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த வெற்றிடத்துக்கு மீண்டும் பசில் ராஜபக்சவை நியமிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் போராட்டங்களை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து பசில் ராஜபக்ச விலகிய நிலையில் அந்த வெற்றிடத்துக்கு தம்மிக பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். தற்போது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுள்ள நிலையில் தம்மிக பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தம்மிக பெரேரா பதவி விலகினால் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவுக்கு அந்த பதவியை வழங்க வேண்டும் என்று கட்சியின் உறுப்பினர்களில் அதிகமானவர்கள் கோரியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பெட்ரோல் திருடியமை தொடர்பாக எழுந்த முரண்பாட்டில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று நடந்துள்ளது. நேற்று அதிகாலை காசல் வீதியில் மோட்டார் சைக்கிளில் இருந்த பெட்ரோலை திருடியமை தொடர்பாக முரண்பாடு எழுந்துள்ளது. அதில் 40 வயதான ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்தார். அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதும் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் ஆவர். இந்த சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் 29 வயதான சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடுமையான நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாடு பொருளாதார படுகொலைகள் விழும் என்று இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவித்துள்ளார். இலங்கை பழைய நிலைமையை அடைய 5 ஆண்டுகள் எடுக்கும் என்று குறிப்பிட்ட அவர் அதற்கு ரணில் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். மக்களை கவர்வதற்கான ஜனரஞ்சக அரசியலால் நாட்டை மீட்க முடியாது என்று தெரிவித்த அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதை புரிந்து கொண்டால் நாட்டை மீட்க முடியும் என்று தெரிவித்தார். இலங்கையிடம் அந்நிய செலாவணியோ ரூபாவோ இல்லை என்பதால் நாணயங்களை அச்சிட வேண்டிய கடும் அழுத்தம் இலங்கை மத்திய வங்கிக்கு ஏற்பட்டுள்ளது என்றும் இந்திரஜித் குமாரசுவாமி குறிப்பிட்டுள்ளார். அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாக எதிர்வரும் 12 மாதங்களுக்கு எரிபொருள் இறக்குமதி வரையறை செய்யப்படும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய கூட்டு தாபனத்தால் அனைத்து நிரப்பு நிலையங்களுக்கும் 4 ஆண்டு எரிபொருள் விநியோகிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் மொத்தமாக எரிபொருள் கிடைத்தாலும் கூட அது தேவைக்கு போதுமானதாக இல்லை என கூறியுள்ளார். இதனிடையே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தேசிய எரிபொருள் அனுமதி அட்டையை கட்டாயப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கு லகிரி வீரசேகர மற்றும் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட 6 பேருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. அண்மையில் போலீஸ் தலைமையகத்துக்கு முன்பாக சட்டவிரோதமாக ஒன்று கூட்டி அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தனர் என்று குற்றஞ்சாட்டி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கிலேயே இவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த கோட்டை நீதவான் திலின கமக்கே இந்த தடை உத்தரவை பிறப்பித்தார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழரன் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.